हेलो फ्रेंड्स, वेलकम टू कवि कन्नम्मा व्लॉग। सो இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான பிரேக்பாஸ்ட் ரெசிபி வீடியோ தான் फ्रेंड्स நம்ம பார்க்க போறோம். அது என்னன்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்து டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல புதுசா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ தட் நான் எப்ப வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்க தவறாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த vlog நான் என்ன ஷேர் பண்ணிருக்கேன் அப்படிን பாத்தீங்கன்னா சூப்பரான பிரியாணி மேகி சாண்ட்விச் ரெசிபி தான் फ्रेंड्स நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். சோ இந்த இது வந்து நான் பிம்பாம் லைஃப்ஸ்டைல் சேனல்ல வந்து நான் பார்த்து கத்துக்கிட்டேன். சோ அத தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேன். அதுக்காக சாண்ட்விச் பிரெட் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். சோ ஒரு மேகி பாக்கெட் வந்து நான் எடுத்துர்க்கேன். சரிங்களா? ஒரு பெரிய பாக்கெட் வந்து நான் எடுத்துர்க்கேன். சோ அமுல் சீஸ் வந்து நான் எடுத்துர்க்கேன். சோ இது வந்து ஸ்லைஸா இருக்கும். ஒரு 5 பீசஸ் இருக்கும். சோ வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் வந்து நான் மசாலா வந்து எடுத்துர்க்கேன். சோ இத வச்சு தான் நம்ம மேகி வந்து ரெடி பண்ண போறோம். இப்போ வந்து பாக்கெட் வந்து ஓபன் பண்ணியாச்சு. அதுல வந்து 4 மேகி மசாலா வந்து இருந்துச்சு. சரிங்களா? இப்போ இத வந்து நான் பாயில் பண்ண போறேன். சோ அதுக்கு வந்து நான் கடாயில கொஞ்சமா வந்து நான் இப்ப தண்ணி எடுத்துட்டேன். சோ இப்போ கல்லுப்பு வந்து நான் சேர்த்துட்டேன் அதோட. இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சதும் இப்போ நான் மேகிய வந்து இதல நான் வந்து சேர்த்துக்க போறேன். இப்ப தண்ணி வந்து நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்ப வந்து நம்ம மேகிய வந்து இதல நாம சேர்த்துற போறோம். இப்ப வந்து எடுத்து வச்சிருக்கிற மேகிய ஒவ்வொரு பீசஸா வந்து நாம இத சேர்த்துறலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து குக்க ஆனதும் இத நாம எடுத்துறலாம். இப்ப நல்லா வந்து மேகி வந்து தண்ணில டிப் பண்ற மாதிரி நல்லா நீங்க பாத்துக்கோங்க. சிப்பலோட எல்லாமே நாம சேர்த்துட்டோம். இப்ப நான் ஒரு கல் தட்டல வந்து நான் எடுத்துர்க்கேன். சோ அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சதும் இப்ப நார்மல் வாட்டர்ல வந்து நம்ம வாஷ் பண்ணிக்க போறோம். இப்ப மேகி பாத்தீங்கன்னா சூப்பரா குக்க ஆயிருக்கு. இப்ப நம்ம நார்மல் வாட்டர்ல வந்து வாஷ் பண்ணிடலாம். இப்ப நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம கடாயில தேவையான அளவு நீங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சோ நான் வந்து கல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். சோ அதனால தான் வந்து எண்ணெய் வந்து ஒரு yellow-ஆ இருக்கு. சோ இப்ப வந்து எண்ணெய் காஞ்சதும் நம்ம கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டு தாளிச்சுட்டு போறோம். இது வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. சரி, நாங்க ட்ரை பண்ணி பார்த்ததுல செமையா இருந்துச்சு. இது வந்து நான் இந்த சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து சாண்ட்விச் ரெசிபி வந்து நான் வந்து அப்லோட் பண்றேன். சோ இப்போ வந்து நான் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டாச்சு. இது வந்து நல்லா வந்து வதங்கணும். இப்ப வந்து வெங்காயம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நல்லா வந்து வதங்கியாச்சு. சோ இப்போ இந்த டிஸ்க் வந்து நீங்க நீட நீடமா கட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நல்லா இருக்கும். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற மசாலா வந்து நான் சேர்த்துக்க போறேன். இப்ப பிரியாணி மசாலா இது வந்து மேகில இருக்கிற மசாலா வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். சரிங்களா? அதோட 2 பவுடர் 2 டீஸ்பூன் வந்து நான் ரெட் chili சேர்த்துக்கறேன். கொஞ்சமா நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். சோ நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க. சோ இந்த மசாலா வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஒரு 2 கொதி போதும். சோ பாத்தீங்களா சூப்பரா ரெடி ஆயிருச்சுல. சோ இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மேகி வந்து நாம சேர்த்துறலாம். சோ நம்மளோட மேகியும் சூப்பரா வந்து ரெடி ஆயிட்டிருக்கு. சோ மசாலா வந்து மேகில வந்து எல்லா இடத்துலயும் படுற மாதிரி ஈவனா வந்து நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதான் வந்து சூப்பராவும் இருக்கும். டேஸ்டும் வந்து செமையா இருக்கும். நீங்க மேகில இருக்க மசாலா வச்சும் நீங்க ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்ன்றதுக்காக நீங்க ரெட் chili வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க.
சோ நீங்க கை வச்சு நீங்க பண்ணலாம் இல்லனா ஒரு கனமான ஒரு பொருள் இருந்தா கூட அது மேல நீங்க பிரெட் மேல வச்சீங்க அப்படினா அது வந்து அப்படியே வந்து ஈவனா வந்து ஈக்குவல் ஆயிடும் சோ நாங்க கையிலே வந்து பண்ணிட்டோம் சோ இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வந்து குக்க ஆயிச்சு இப்போ ஒரு சைடு வந்து நல்லா வெந்திருச்சு இப்போ இன்னொரு சைடு வந்து நாம திருப்பி போட்டுடோம் சோ பாத்தீங்கன்னா தெரியும் மேல வந்து நம்ம பிரஷர் கொடுத்தனால நல்லா வந்து கீழ பிரெட் வந்து அமைஞ்சிருச்சு இப்ப நம்ம அடுத்த பேட்ச் வந்து நம்ம ரெடி பண்ண போறோம் செகண்ட் தடவை நாங்க வந்து சைஸ் எடுக்கறப்போ சூப்பரா எடுத்துட்டோம் சோ இப்ப இதையும் வந்து நாம டோஸ்ட் பண்ணிடலாம் சோ நம்மளுடைய மேகி சாண்ட்விச் வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு சோ என்ன फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படினா உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சோ பாத்தீங்களா மேகி வந்து சூப்பரா வந்து குக்க ஆயிருக்கு இந்த டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு நீங்க கண்டிப்பா வந்து வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க சோ இது வந்து நான் வந்து சவாலஞ்சா பண்ணேன் சோ வந்து எனக்கு வந்து சூப்பரா வந்து வொர்க் அவுட் ஆயிருக்கு थैंक यू கா சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை இன்னொரு வீடியோல திரும்பவும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை ஸ்டே சேஃப்